இலக்கியாசிரியில சுவாரஸ்யமான திருப்புகளோட என்ன இனி அடுத்து பிரமோல பத்தரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திக்கு விஷயத்தை தெரிய வைக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாலதி டாக்டரை வேற லெவல்ல நம்ம இலக்கிய வெலாசி கட்டி இந்த வீடியோ ஆதாரத்தோட நிரூபிச்சு இந்த அஞ்சலியோடைய விஷயங்களை நாறு நார கிழிச்சு எரிஞ்சது இனி வேற லெவலா ரசிக்க வைக்குது. இனி அடுத்தடுத்து பரபரப்பான சம்பவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் ஆவலை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அஞ்சலி மாசமா இருக்கிற விஷயம், அதாவது கர்ப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட இலக்கியா நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அஞ்சலியே ஒரு வேஷத்தையும் ஆரம்பிச்சாங்க, போடவும் ஆரம்பிச்சாங்க அந்த திட்டத்தை. ஏன்னா நீ என்ன என்ன காட்டி கொடுக்கறது, நானே இப்போ உன்னை காட்டி கொடுக்கறேன் பாரு அப்படிங்கிற அளவுக்கு ஏதோ அந்த கர்ப்ப கலைஞ்சதுக்கு காரணம் இலக்கியாதான் அப்படிங்கிற அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த இடத்துல எல்லாத்தையுமே நம்ப வச்சாங்க. இங்க மாலதி டாக்டருக்கு சரியான ஆப்பும் நம்ம இலக்கியா வச்சாங்க. என்னது பலாறு ஒரு கன்னத்துல ஒரு அடியை விட்டு என்ன நிஜமாலுமே கர்ப்பமா இருந்து அந்த கர்ப்பம் களைஞ்சு போச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க தட்டு தடுமாறின அந்த மாலதி டாக்டரும் கடைசியில விஷயங்களை ஒப்புக்கிறதுக்காக நம்ம இலக்கியா சில ஆதாரங்களை போட்டு காமிச்சாங்க. இதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா, இந்த அஞ்சலி வாயாலேயே நான் கர்ப்பம் இல்லை, இது நான் வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கேன், இந்த இலக்கியாவுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க ஆதார பதிவா சூப்பரா அவங்க வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த அஞ்சலிய நார் நார கிழிக்கிறதுக்கு அதுக்கு சரியான ஒரு நல்ல ஒரு சம்பவம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இதை பார்த்த கார்த்திக் சும்மா இருப்பாங்களா, உடனே இந்த அஞ்சலியை போட்டு வேற லெவல்ல விளாசு கட்ட போறாங்க. ஆனா அஞ்சலிக்கு என்னவோ வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியல, இருந்தாலும் நமக்கு தான் சாதகமா இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பக்கம் தெனா வெட்டல, நாம இன்னும் நம்ம ஆக்டிங்கை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி யூ கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க படுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கார்த்திக் போனதுக்கு அப்புறமா கண்முழிச்சு பார்த்த அஞ்சலி மறுபடியும் ஆக்டிங் கொடுக்கதான் போறாங்க. கார்த்திக் என்னாச்சு கார்த்திக், எனக்கு நல்லபடியா ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல கார்த்திக், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்குல்ல கார்த்திக், இப்படிதான் விஷயத்த பேச போறாங்க. இதை கேட்டா சும்மா இருப்பாங்களா, என்னடி கேட்ட கர்ப்பமா இருக்கியா, ரெண்டு குழந்தைங்களை சமக்கறியா, இனி அப்படியே பிடிச்சி தர தரன்னு முடிய இழுத்துட்டு போய் இனி அசிங்கப்படுத்த தான் போறாங்க. அஞ்சலிய இனி வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாது, கூட வந்திருக்க சிந்தாமணியோட இந்த அஞ்சலியும் இனி விரட்டி அடிக்க போற நம்ம கார்த்திக் அடுத்த சுயரூபத்தையும் அவருடைய வெறித்தனமான நடத்தையும் பார்க்கணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.